ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஆர் ரிவ்யூ. இப்போ வந்து நம்மளோட செப்பல் கடையில் இருக்கோம். நம்ம ஃபேன் ஸ்டோருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம செப்பல் கடை இருக்குது. ஏற்கனவே ஃபேன் ஸ்டோரோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம செப்பல்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் இல்லாமல் தனியாக வந்து கவரில் கட்டி ஒரு ரஃபீஸ் செப்பல், அதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செருப்பு கடையை பொறுத்தளவு இந்த மாதிரி பாக்ஸில் வர ஐட்டம்ஸ் செருப்பெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறதும் கொஞ்சம் ஈஸியான வேலை தான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த செருப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதோட சைஸ் நம்பர் போட்டிருப்பாங்க, எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, அது என்ன கலர்னு போட்டிருப்பாங்க. இது பாருங்கள், க்ரீன் போட்டுக்கிறது வந்து அதோட கலரு, சைஸ்ன்னு போட்டு ஒம்பது போட்டுக்கு அதோட நம்பரு, இது வந்து எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. இதோட மாடல் நம்பர் வந்து இந்த DX3722 ஆர்ட் நம்பர்ங்கிறது இதோட டிசைன் மாடல் நம்பர். இது மாதிரி எல்லா செருப்புலையுமே வந்து உங்களுக்கு பாக்ஸில் வர செருப்பு எல்லாத்துலையுமே எம்ஆர்பிலேருந்து சைஸ்லேருந்து கலர்லேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. அதனால் இது எடுத்து கொடுக்குறது வந்து டக்குன்னு ஈஸியான வேலை தான். இது வந்து என்ன சைஸு என்ன கலர்னு பார்த்து டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். இதே மாதிரி இந்த கவரில் கட்டி வரும் ஒரு செருப்பு, அதை காட்டுற பாரு. இது பாருங்க, இந்த மாதிரி செருப்பு வந்து இந்த மாதிரி கவரில் கட்டி வர செருப்புலாம் வந்து டக்குன்னு வந்து என்ன சைஸு என்ன பீஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டில் என்ன எத்தனை செருப்பு இருக்குன்னு தெரியாது என்ன. ஆனால் இது கட்டு பூரா வந்து மிக்சிங் சைஸு, 6 to 10 மிக்சிங்கில் ஒரு 6, 7, 8, 9, 10 எல்லாத்தையுமே மிக்சிங்கில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து கட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸ் இருக்குன்னு தெரியும், இதை பிரித்து பார்த்து செக் பண்ணி தான் கொடுக்கணும் நம்ம வந்து. அப்போ டக்குன்னு கஸ்டமர்ஸ் 4-5 கஸ்டமர்ஸ் வரும்போது வந்து இந்த மாதிரி செப்பலை வந்து டக்குனு ஒருத்தவங்க வந்து நம்ம 2 கஸ்டமர் பார்த்துக்கிட்டு இருப்போம், 3வது ஒரு கஸ்டமர் வரானா இவங்க எடுத்து கொடுக்குறவங்க பொறுமையாக நிற்க மாட்டாங்க. அதுக்கு ஈஸியாக எடுத்து எப்படி செக் பண்ணலன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் கடையில் நான் செக் பண்ணியிருக்க டிசைன்ஸ் இப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். எங்கள் கடையில் இந்த ரெஃப்யூஸ் செப்பல் பூரா எப்படி ஈஸியாக எடுத்து கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தப்பட நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அந்தளவுக்கு நானே செட் பண்ணுங்க, அந்த அட்டையை வச்சு தடுத்து செட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருக்குது. அது இருந்தாலுமே நான் எடுத்து கொடுக்குறதுக்காக எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்தப்பட நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிதான், நீங்களே இந்த மாதிரி வந்து நீங்களே இதை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அட்டை வைக்காமலே நீங்களே வந்து ப்ளைவுட் வச்சு தடுத்து நீங்கள் கடை ஆரம்பிக்கும் போது இப்படி செஞ்சுட்டிங்கன்னா அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர். அந்த மாதிரி ஒவ்வொரு அட்டைக்குள்ளையும் வந்து ஒவ்வொரு நம்பர் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த அட்டை தடுத்துருக்கிறது போகிற ஒவ்வொரு நம்பர். இதை பாருங்கள், எல்லாமே அட்டை தடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு இப்படி தடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த இதில் இருக்குன்னா இது ஒரு சைஸ் இருக்குது இதில் இல்லைனாக்கா எனக்கு என்ன சைஸ் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் இந்த சைஸ் வந்து அப்படியே இந்த நம்பர் பூரா அப்படி நான் ஆர்டர் போட்டுக்கலாம். இதே கவரில் கட்டியிருந்ததுன்னா நான் பிரித்து ஒவ்வொன்றா செக் பண்ணணும். இப்படி இருக்கும்போது வந்து கஸ்டமருக்கு வந்து தனித்தனியாக கலர் தெரியும், அவங்களே பார்த்து எடுத்துக்கிற மாதிரி நமக்கு எது சைஸ் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்குது, இது ஆர்டர் போட தேவையில்லை, இது நிறையா இருக்குது ஆர்டர் போட தேவையில்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, நான் டக்குன்னு கண்ணில் பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சு போயிடும் எனக்கு. நான் அதுக்கு தான் நம்பர் ஒட்டியிருக்கேன், 12, 13 ரெஃப்யூஜ் செப்பல் கவருங்க எல்லாமே போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இதெல்லாம் ஆர்டர் போட தேவையில்லை. இப்போ கடைசி இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு செருப்பு இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த நம்பர் வந்து நான் தனியாக ஆர்டர் போடணும். அதுக்காக நான் எனக்கு எப்படி எடுக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா இந்த செருப்பு எடுத்து நான் டக்குனு கொடுத்துடலாம். இது பத்தலையா டக்குன்னு இதை எடுத்து கொடுத்துடலாம். ஒவ்வொன்றே கவரை பிரித்து பிரித்து நம்பர் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.